ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய காமெடி ஆக்டர்ஸை வச்சு ஒரு படம் உருவாக்க போகிறாங்களாம். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்வா தின்ன ஆசியா. இந்த படத்தில் 14க்கும் மேற்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை ஷாய் சிவா டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு தேவா இசையமைக்கிறாங்க. இந்த படத்தை கிளாமர் சினி கைடு நிறுவனமானது தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு விசி குகநாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க. விசி குகநாதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், மராத்தி, இந்தி இந்த மொழிகளில் சுமார் 249 படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க சினிமா துறையில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் சினிமா துறையில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. அல்வா தின்ன ஆசையா. இந்த படத்தில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு காமெடி ஆக்டர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருது வடிவேலு, சந்தானம், விவேக். வடிவேலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலோட காமெடியை எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு சலிக்காது. விவேக் வந்து அவங்களோட நல்ல கருத்துக்களை காமெடி மூலமாக வெளிப்படுத்துவாங்க. சந்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சூப்பராக கலாய்க்கிற ஒரு காமெடி ஆக்டர். இவங்க வந்து இப்போ நிறைய படங்களில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சந்தானத்தோட இடத்த இப்போ சூரி வந்து பல படங்கள் மூலமாக நிரப்பிட்டு இருக்காங்க. அல்வா தின்ன ஆசையா இந்த படத்தில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையாபுரி, யோகி பாபு, மயில்சாமி, சிங்கமுத்து, சிங்கம்புலி, ரவி மரியா, பவர் ஸ்டார் சீனிவாசன், ஷாம்ஸ், மனோபாலா, சேஷி, போண்டாமணி, மதுமிதா, ரிஷா, ஸ்னேகாராஜன், இந்த மாதிரி 14க்கும் மேற்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. அதனால இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பல காட்சிகளை சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் எடுத்திருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.